வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு.கருப்பையா. வாங்க நேர்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சி நம்ம ராசி வாரியாக ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதை பொறுத்தவரையில் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி 21/3/2022, திருக்கணித பஞ்சாங்கப்படி 12/4/2022 மாறுறாங்க. நிறைய விஷயத்தில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். இப்போ கன்னிராசிக்கு எப்படி வர்றாருனா, 8 ராகு 2 கேது, 8 ராகு 2 கேது வர்றாங்க. எப்போவுமே இளமையாக இருக்கும்னு ஆசைப்படுவாங்க, இளமையாக இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. ராசிக்கு 8 ராகு பவன் வர்றாரு, 2 கேது பவன் வர்றதுனால எப்படி சார் இருக்கும்? 8 திரிய அதிர்ஷ்டம், ஆயுள், அதோட வம்பு, வழக்கு, தீராத நோய், கடன் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம். பொதுவாக கோச்சாரத்தில் அசுபகரங்கள் மறைவு ஸ்தானத்துக்கு வரும்போது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்லி பயப்படுவாங்க. பயப்படுத்த காலகட்டத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது, பயம் வேண்டாம். நீங்கள் தேவையில்லா பயத்தை எடுத்து விட்டுருங்க, பயத்தை விளக்கிடுங்க. காலம் பொருள் விரயத்தை உண்டாக்கிறாதீங்க, பயந்து பயந்து லெட்டாக்கிறாதீங்க. வளர்ச்சி தடைபடும்னு ஒரு சிலருக்கு இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் முயற்சிகள் செஞ்சிட்ருக்கணும். முயற்சிகள் தடைபடலாம், முயற்சிகள் நிப்பாடக்கூடாது, முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், திரும்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். மனதில் பெரிய திட்டமெலாம் போட்டு வச்சுருப்பீங்க, ஆனால் குறுக்குல அதிர்ஷ்டந்திரை நினைக்கணும்னு ஆசைப்படுவீங்க, முடியாது. விட்டதை பிடிக்கிறேன் சொல்லி இருக்கதையும் விட்டுருவாங்க, கவனமாக இருக்கணும். உழைப்பு கடுமையாக இருந்தால் தான் நல்ல மாற்றங்கள் வரும், பார்த்துக்கிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராகு வந்து இங்கே போகிறாங்கன்னா கிருத்தி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ வந்து விரையாதிபதி சூரிய நட்சத்திரத்துடைய 8 ராகு சஞ்சரிக்கிறதுனால சிலருக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டவசமாக வீடு, வாகனம், பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சில பேர் கண் பிரச்சனை ஏற்படலாம், கவனமாக இருங்க. பாருங்கள், ஒரு சில பேர் கண் அறுவை சிகிச்சை செய்கிற சூழ்நிலாம் ஏற்படலாம். நீங்கள் மருத்துவர் கண் மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கிடுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் உடல்நலத்துக்கு நம்ம ஹெல்த்தை வந்து கண்ட்ரோலாக பார்த்துக்கிடுங்க. அரசு வழியில் அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சொத்துக்கள் வந்து உங்கள் சொத்து சில பேர் வெளியால் அனுப்பிச்சுக்கிட்டுருக்கலாம், அதுவும் நீங்கள் வந்து மாற்றி உங்கள் சொத்தை மீட்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். பாருங்கள், உடல் உஷ்ணம் அஜீரண பிரச்சனை வராமல் பார்த்துக்கிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 15/6 அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு பவன் பர நட்சத்திரத்தை சஞ்சாரம் பண்ணுவார். பரணிங்கிற சுக்கர நட்சத்திரம் பாருங்கள், சுக்கரன் கன்னிக்கு 2/9 அதிபதிங்கிறனால சில வந்து மனமாற்றங்கள் ஏற்படலாம், பார்த்துக்கிடுங்க. அவருக்கு மேரேஜ் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பிரச்சனை வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும், பார்த்துக்கிடுங்க. சொத்து பிரச்சனையில் சொத்து பாகம்ன்றதில் பாகப்பிரிவில் பிரச்சனை வராமல் கவனம் மறந்துங்க. ஒரு சில வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்க நிறைய முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஒரு வெண்டிங்காக இருக்க சம்பளம் வந்து தடைப்பட்ட ஊதியம் மொத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நல்ல வாய்ப்புகள்லாம் எதிர்பார்க்கலாம். ஆறுதல் கண்டிப்பாக ஆறுதல் தேர்தல் கிடைக்கும் பாருங்கள். அடுத்து 21/2/2023 அப்புறம் ராகு பவன் அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். கோச்சாரத்து ராசிக்கு 2 சஞ்சரிக்கூடிய கேது பவன் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு பயணிக்கும் காலம் சுய சிந்தனைகள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். இந்த காரியத்தையும் நம்ம வாடு வந்து சரி போன செஞ்சு செஞ்சிங்கன்னா பிரச்சனை வரும், பார்த்துக்கிடுங்க. எனவே 2/8 ராகு கேது சம்மந்தப்படும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் யாராச்சும் உங்களுக்கு குறுக்கிடு பண்ணுவாங்க, அர்த்தமெல்லாம் பேசுவாங்க, சம்மந்தம்லாம் தோருவாங்க. நீங்கள் தான் கவனமாக இருந்தவங்கள நைஸாக விளக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளை பார்க்கணும் பாருங்கள். அது மாதிரி வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புறம் சந்தேகம்தான், தள்ளி போகிறது நல்லது. பாருங்கள், 2/கேதுங்கிற பார்த்தீங்கன்னா பொது பலன் பார்த்தீங்கன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானம்ங்கிறதுனால தன உறவு தடைபடலாம். பொருளுறவு குறைந்தா கூட குடும்பத்து நிம்மதி குறைஞ்சிடும் இல்லையா, பார்த்துக்கிடுங்க. குடும்ப உறவுகள்லாம் தூர செய்த சொந்தங்கள்லாம் விலகி போகிற சூழ்நிலை ஏற்படலாம். தொழில் செய்கிறவங்க நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லி அவசரப்பட்டு வேறு முடிவை எடுத்துடக்கூடாது, பார்த்துக்கிடுங்க. ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும். நம்ம பூர்வீக நிலம் இடம் போன்றவற்றில் வந்து விற்கிறது இப்போதையும் அவசரப்பட வேண்டாம், ஓகே. அடுத்து 12/2022 அப்புறம் பார்த்தீங்கன்னா கேது வந்து எங்கே வர்றாருனா விசா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். விசா குரு நட்சத்திரனால குரு கன்னிராசிக்கு நாளையிலக அதிபதி, நாளையில அதிபதி நட்சத்திரத்தை சஞ்சரிக்கூடிய கேது பார்த்தீங்கன்னா உடல் பலவீனத்தையும் சோபினத்தையும் ஏற்படுத்துவார். கொஞ்சம் விழிப்பாக இருந்துக்கிடுங்க, உடலத்தை அதிக அக்கறை காட்ட வேண்டிய காலமாக இருக்கிறது பாருங்கள். அது மாதிரி நீதிமன்றத்தில் வழக்குகள் தேவையில்லாத பிரச்சனை கூட அது கொஞ்சம் லேட் பண்ணுற நல்லது. வீண்புள்ளி வராமல் பார்த்துக்குங்க. பங்குதாரர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை வர மனக்கவச அப்புறம் பார்த்துக்கிடுங்க. 18/10/2022 பார்த்தீங்கன்னா அதாவது 26/6/2023 வரைக்கும் கேது வந்து சுவாதி நட்சத்திரத்தை சஞ்சாரம் பண்ணுவார். கோச்சாரத்து ராசிக்கு 8 பயணிக்கக்கூடிய ராகுடைய நட்சத்திரத்தில் கேது பயணிக்கும் காலத்தில் குடும்ப உறவினருடைய பேச்சுகளை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நயவஞ்சம் யார் பேசி உங்களுக்கு பிரச்சனை ஒன்றாமல் சொந்தக்காரங்களை பார்த்துக்கிடுங்க. அரசு வழியில் கொஞ்சம் உதவிகள் தடைபடலாம், லேட் ஆகலாம், பார்த்துக்கிடுங்க.
எல்லாமே கரெக்டாக நடந்துங்க. சட்டத்திற்கு புறம்பாக நடந்துடாதீங்க, சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, பார்த்துக்கிடுங்க. 27/2023 பார்த்தீங்கன்னா 30/10/2023 வரைக்கும் கேது பகவான் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால, சித்திரை செவ்வாய் நட்சத்திரம்னால செவ்வாய் கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/8 அதிபதிங்கிறனால ஞாபக சக்தி கொஞ்சம் குறையலாம், மறதி ஏற்படலாம், இடப்பெயர்ச்சி வரலாம், ஊர் மாற்றம் வரலாம், நீ தேவையான சூழ்நிலை மாற்றுங்க, இடமாற்றம் வரலாம், வேலைவாய்ப்பில் மாற்றம் வரலாம். ஆனால் விலை உயர்ந்த ஆபரணங்கள் நீ மிஸ் ஆக பார்த்துக்கிடுங்க, உடஞ்சிடலாம் பார்த்துக்கிடுங்க, காணாமல் போயிடலாம் பார்த்துக்கிடுங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். பரிகாரம் சாரம் கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபுராணம் வழிபட்டுவாங்க, சிவபுராணம் படிச்சுட்டு வாங்க, பைரவரை கும்பிட்டுவாங்க, காலபைரவரை, ஜீவசமாதி வழிபட்டுவாங்க. டவுட் இருந்தால் செல்லை விட்டு கேட்டுக்கலாம். என்னோடய ஜாதகம் பார்க்கணும் பிரியப்பட்டிங்கன்னா 94 431 65 504 பேசலாம். ஜாத்து வாட்ஸ்அப் அனுப்பி, கூகுள் பே, ஃபோன்பேயில் பணம் போட்டு கூட ஃபோனில் விட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். நேராக தான் வந்து பார்க்கணுன்னா மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏரியாங்கன்னா மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் நேராக வந்து பார்க்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கு வரை வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.